அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா எப்படி செய்வோம்? அதை நம்ம எப்போவுமே நம்பிக்கை வச்சு செய்வோம். அது நமக்கு நடக்கும், அது நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு எப்போவுமே ஒரு நம்பிக்கையும் அதில் ஒரு உறுதியும் இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போ அப்படி உறுதியோடு ஒருத்தர் இருந்தவர் இருக்கார். அவர் யாரும் இல்லை, விவேகானந்தர். அவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது, அவரை பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. விவேகானந்தரை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்னென்னா, அவர் என்ன சொல்கிற வார்த்தை என்னென்னா, வருவது வரட்டும் சமாளிப்போம், எதாக இருந்தாலும் வரட்டும், அதை எப்படி சமாளிக்கணுங்கிற தைரியம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, நிறையா விஷயங்களில் அதை செயல்படுத்தியும் காமிச்சிருக்காரு. அதில் ஒரு சின்ன உதாரணமாக அவர் இதை சொல்லியிருக்கார். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருனா, அவர் ஒரு தடவை லண்டனுக்கு போயிருக்கார். லண்டனுக்கு போகும்போது அவர் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வீட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய பண்ணை வீடு, ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அங்கே பெரிய இயற்கை எழில் சூழ்ந்த மரத்துக்கு நடுவில் இருக்க மரம், தோட்டம், செடி கொடி, அங்கே விலங்குகள் எல்லாமே வளர்க்குறாங்க. அதுலேயும் மாடு ரொம்ப அதிகமாக வளர்க்குறாங்க அவரோட நண்பரோட வீட்டில். இவர் என்ன பண்ணுறாரு, விவேகானந்தர் ஒரு நாள் ஈவினிங் இந்த மாதிரி மாலை நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நடந்து போகிறார். அந்த பண்ணை வீட்டில் நடக்கிறார், சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு. அவர் கூடவே அவரோட ஃப்ரெண்டும் அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் சேர்ந்து நடக்கிறாங்க அவர் கூட. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அங்கே மாடுகள் நிறைய வளர்க்குறாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு மாடை அறுத்துட்டு வந்துடுச்சு. கட்டியிருந்ததை அறுத்துட்டு வந்துடுச்சு. வந்தோடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த மாடு வர்றதை பார்த்தோன்னா அந்த அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அந்த இடத்துல. அவங்களோட விவேகானந்தரோட ஃப்ரெண்டு அவங்கள தூக்க முயற்சி பண்ணுறாரு, எழுப்புறாரு, ஊஹா முடியவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபை அப்படியே விட்டுட்டு இவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, அதே இடத்துல அப்படியே நிற்கிறார். அவர் நண்பரோட மனைவி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இவர் கொஞ்சம் தூரமாக அதே இடத்துல அப்படியே நின்னுறாரு. மாடு வந்துச்சு, அவர் ஒய்ஃப் மயங்கி விழுந்தவங்களை பார்த்துச்சு, இவர் அப்படியே நின்னார் செல மாதிரி அவரையும் பார்த்துச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுச்சுன்னா, இவர் நண்பர் என்ன பண்ணிட்டாருனா, இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி இருக்காங்க, நம்மளாவது தப்பிப்போம், உயிர் பழச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டார்னா, ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓடின நண்பரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த மாடு. அவர் கடைசியில் ஒரு வழியாக கீழே விழுந்து அடிபட்டு ஒரு வழியாக ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ளே போய் தப்பிச்சு கொஞ்சம் நேரம் போராடிட்டார். அதுக்கப்புறமா அங்கே வேலை பார்க்குற வேலையாட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாடை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறமா தான் அந்த நண்பர் வெளியில் வர்றாரு. வந்த உடனே வந்து விவேகானந்தர்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா அவங்க மனைவி தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீ எப்படிப்பா அப்படியே நின்ன, ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு இந்த மாடு என்னையே தானே துரத்துனுச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், வருவதும் வரட்டும் நம்ம சமாளிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம அப்படியே செல்ல மாதிரி நிற்போம். எப்போவுமே வந்து ஓடுறவங்கள தான் அதிகமாக எந்த மிருகமாக இருந்தாலும் இல்லை எந்த விலங்காக இருந்தாலும் துரத்தும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் தைரியமாக ஒரே இடத்துல நிற்போம் அப்படின்னு நான் சில மாதிரி நின்றுட்டேன். உங்களோட மனைவி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அவங்களும், நீங்கள் வந்து அதை பார்த்தோன்னே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் வந்து அது உங்களோட இலக்காகி உங்களை அதை துரத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, நம்ம நண்பன் எவ்வளோ மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தால் அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிறத மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு அதே இடத்துல நின்று உங்கள் காப்பாற்றிருப்பார் உயிரை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சான் அவருக்கு. அதனால் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதை எடுத்த உடனே நெகட்டிவாக பேசாமல் அது ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா, அவங்க அதில் அதை உறுதியோடு செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷப்படுறவங்க நம்மளாக தான் இருப்போம். நம்ம பசங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலோ, அவங்க புதிய முயற்சி எடுத்து ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா. அதனால் எந்த செயல் செஞ்சாலும் ரொம்ப உறுதியாக தைரியமாக தன்னம்பிக்கையாக செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம எப்போவுமே சொல்லிக் கொடுக்கணும். எப்போவுமே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம பண்ணால் தான் நம்மக்கிட்டேருந்து அவங்க நிறையா கற்றுக்குவாங்க. ஒரு சின்ன பேசுகிற வார்த்தை கூட நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் அவங்க செய்வாங்க. அதனால நம்மளே அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை பார்த்து அவங்களும் அந்த மன உறுதியை வளர்த்துக்குவாங்க. நன்றி, வணக்கம்.